தன்னை விடுவிக்க கோரி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் நளினி தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கீர்த்தனா. வணக்கம் கீர்த்தனா. வணக்கம் சித்ரா. நளினி வழக்கு விவரம் மற்றும் நீதிமன்ற உத்தரவு குறித்து உங்க விரிவான தகவலை சொல்லுங்க. நிச்சயமாக, சட்டவிரோத காவலில் இருக்கும் தன்னை விடுவிக்க கோரி நளினி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது தள்ளுபடி செய்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என தமிழக அரசு அமைச்சரவை கூட்டி கடந்த 2018 செப்டம்பர் 9 தீர்மானம் நிறைவேற்றியது. மேலும் அந்த தீர்மானத்தை ஆளுநருக்கு பரிந்துரைத்தது. அந்த பரிந்துரை மீது தமிழக ஆளுநர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒரு காரணத்தினால் சென்னை விடுதலை செய்யாமல் தொடர்ந்து சட்டவிரோத காவலில் வைத்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினி முறையிட்டிருந்தார். மேலும் தன்னை ஆஜர்படுத்தி விடுதலை செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் முறையிட்டிருந்தார். மேலும் இதில் அவர் தன்னுடைய சார்பாக ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இந்த நீதிபதிகள் அருசுப்பையா மற்றும் பொங்கியப்பன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சாலிசிட்டர் ஜெனரல் ராஜகோபால் மத்திய விசாரணை அமைப்பான சிபிஐ விசாரித்த இந்த வழக்கை மாநில அரசு மத்திய அரசை கலந்து ஆலோசித்துதான் விடுதலை தொடர்பான முடிவை எடுக்க முடியும் என்றும், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலேயே சட்டப்பேரவையில் அனைத்து கட்சியினரும் ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தினை முன்பே நிராகரித்து விட்டோம் என்று ஆளுநருக்கு தெரிவித்து விட்டோம். அதன் அடிப்படையில் பார்த்தோமானால் தற்பொழுது நடைபெறும் அதிமுக அரசின் அமைச்சரவை தீர்மானம் என்பது மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாத வரை பூஜ்யத்திற்கு சமமானது என்றும் அவர் வாதிட்டார். இந்த வாதமானது மத்திய அரசு தரப்பில் வைக்கப்பட்டு நளினி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படியே ஆயுள் தண்டனை உள்ளார் என்றும், அவர் சட்டவிரோதமாக சிறையில் வைக்கப்படவில்லை என்றும் வாதிடப்பட்டது. மேலும் ஆட்கொணர் அவர் தாக்கல் செய்துள்ள இந்த ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது மத்திய அரசு சார்பில். மேலும் தமிழக அரசு சார்பில் ஆஜரான மாநில குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் நடராஜன் என்பவர் தமிழக அமைச்சரவையின் தீர்மானம் மீது தமிழக ஆளுநர் எந்த ஒரு முடிவையும் எடுக்காத வரை ஆளுநரின் அதிகாரத்தை எவரும் கேள்வி எழுப்ப முடியாது என்றும், மேலும் பார்த்தோமானால் தமிழக அரசு 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என பரிந்துரை அனுப்பியதோடு மாநில அரசின் கடமை முடிந்தது எனவும், நளினி சட்டவிரோத காவலில் இல்லை, அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படிதான் காவலில் இருக்கிறார், எனவே அவருடைய அதாவது சட்டவிரோத காவலில் தான் இருப்பதாகவும் தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவருடைய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. நளினி தரப்பில் ஆஜரான ராதாகிருஷ்ணன் தமிழக அரசை ஆளுநர் நடத்துகின்றாரா இல்லை மத்திய உள்துறை அமைச்சகம் நடத்துகின்றதா என்று சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். மேலும் மாநில அமைச்சரவை தீர்மானத்திற்கு ஆளுநர் கட்டுப்பட வேண்டும் என்றும் நளினி தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. மேலும் இந்த அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தற்பொழுது ஏற்கனவே இந்த ஒரு வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை தள்ளி வைத்தனர். இந்த வழக்கு இன்றும் மீண்டும் விசாரணைக்கு வந்து தற்பொழுது நளினி சமர்ப்பித்த இந்த வழக்கில் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டு உத்தரவிட்டிருக்கிறார். உங்க விரிவான தகவலுக்கு நன்றி கீர்த்தனா.